ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு த்ரீ ரோஸ் சேனல். நான் உங்கள் சுமதி. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு டிஃப்ரெண்டான ஹோம் ரெமெடி தாங்க. இந்த டிஃப்ரெண்ட்டு இல்லை, நிறைய பேர் வந்து இந்த ஹோம் ரெமெடி யூஸ் பண்ணிகிட்ருக்கலாம், நிறைய பேர் வந்து இந்த ரெமெடி தெரியாமல் இருக்கலாம். நம்ம ஒரு மனுஷன் உடம்புல வந்து இந்த ஃபீவர், அப்புறம் சளி, இருமலுக்கும் இந்த வயிற்றுக்கு புரட்டிட்டு ஒரு வாமிட் வரும், அஜீர்ண கோளாறுல அந்த வாமிட்டுக்கும் இந்த இருமலுக்கும் தான் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அதுவும் வந்து இந்த வயிற்றை புரட்டிட்டு ஒரு தண்ணி குடித்தா கூட அது வந்து நம்ம உடம்புல நிற்கவே நிற்காது, உடனே வாமிட் வரும். இது வந்து நிறைய பேர் அனுபவிச்சிருப்பாங்க, அனுபவிக்காமல் யாருமே இருக்க மாட்டாங்க. ஆனால் என்ன தான் ஹோம் ரெமெடியை வந்து நம்ம எடுத்துக்கிட்டாலும் இந்த சளிக்கு கூட ஹோம் ரெமெடி கொடுத்தா ஒரு ரெண்டு மூணு நாளில் சரியாயிடும். ஆனால் அந்த வாமிட்டிங் வந்து நிறைய பேர் என்ன தான் எடுத்துக்கிட்டாலும் அவங்களுக்கு வந்து வாமிட் வந்துகிட்டே இருக்கும். ஏன்னா பச்சை தண்ணி கூட அவங்க உடம்புல வந்து நிற்காது, குடித்து அடுத்த செகண்ட் வாந்தி வரும். இது வந்து பெரியவங்களாலே தாங்கிக்க முடியாது. இது வந்து இந்த லேடிஸ் ஜென்ஸு, பெரியவங்க, சின்னவங்க யாருக்கும் வந்து இதுக்கு வந்து விதிவிலக்கு கிடையாது. நிறைய பேருக்கு வந்து இந்த ப்ராப்ளம் வந்து எல்லாத்துக்குமே வந்திருக்கும், ஒரு டைம் அது வந்திருக்கும். ஆனால் வந்தவுடனே எல்லாருமே வந்து ஹோம் ரெமெடி இதை வந்து யூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க, உடனே ஹாஸ்பிட்டலுக்கு தான் தூக்கிட்டு போவாங்க. ஏன்னா வயிற்றை புரட்டிக்கிட்டு வாமிட் வரும்போது நம்மளாலே தாங்க முடியாது, குழந்தைங்க வந்து அப்படியே நொந்து ஒரு மாதிரி டயர்ட் ஆகிடுவாங்க. நம்ம அவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு குழந்தைங்களுக்கு வந்து கொஞ்சம் நம்ம தேத்தி வச்சுருப்போம், ஆனால் அந்த ஒரு நாள் வாமிட்டிங்லேயே குழந்தைங்க வந்து அப்படியே ரொம்ப சோர்ந்து போயிடுவாங்க. அந்த வாமிட்டிங் நிற்கிறதுக்கு ஒரு சூப்பரான ஹோம் ரெமெடிங்க. இதை நான் வீடியோக்காக சொல்கிறேன்ட்டு சத்தியமாக நினைக்காதீங்க. நான் வந்து எனக்கு இந்த ரெமெடி ஃபஸ்ட்டு தெரியாது, என்னோடய சிஸ்டர் சொன்னான். ஏன்னா நான் வந்து இது வரைக்கும் ரெண்டு பாப்பாவே வந்து நான் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து மேக்ஸிமம் கூப்பிட்டு போனது கிடையாது. சளியோ இருமலோ எது வந்தாலும் நான் வீட்டில் வந்து பசங்களும் ஹோம் ரெமெடி தான் இத்தனை வருஷமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ரொம்ப முடியாத பட்சத்தில் தான் நான் வந்து ரெண்டு பாப்பாவே இத்தனை வருஷத்தில், பெரிய பாப்பாவுக்கு 8 வயசு ஆகுதுன்னா நான் ஒரு 2 டைம் தான் பாப்பா வந்து ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போயிருப்பேன். ஏன்னா அவங்களுக்கும் ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகிறது பிடிக்காது, நான் வந்து வீட்டில் வந்து கை வைத்தியம் தான் பார்ப்பேன். அந்த கை வைத்தியம் வந்து நான் பார்த்தும் நான் நிற்காத ஒரே இது வந்து இந்த வாமிட்டிங் தான். அந்த வாமிட்டிங்க்கும் வந்து நான் வந்து என் சிஸ்டர் இந்த ரெமெடி சொல்லும்போது எனக்கு கொஞ்சம் டவுட்டாக தான் இருந்துச்சு. சரி சொல்கிறாலேன்னு சொல்லிட்டு நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். உண்மையிலே சொல்கிறேன், பக்காவாக பாப்பாவுக்கு அது கொடுத்த அடுத்த செகண்டே வாமிட்டிங் நின்றுடுச்சு. பக்கத்தில் உங்களுக்கும் கொஞ்சம் இந்த நம்மளுக்கு இந்த கிளைமேட் வந்து புரட்டாசி மாதம் கொஞ்சம் நம்மளுக்கு வந்து மழை அப்புறம் வந்து வெயிலுன்ட்டு நம்மளுக்கு வரனால அஜீர்ண கோளாறு அது நம்மளுக்கு வந்து உடனே செரிமானம் ஆகாமல் இருக்கும். அதனால் நான் அதை பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கும் பெரியவங்களுக்கு பிரச்சனை வந்துச்சு, அவங்க கேட்கும்போது அந்த ரெமெடி நான் அவங்களுக்கும் சொன்னேன், அவங்களுக்கும் வந்து சரியாயிடுச்சு. இது நம்ம கொடுத்த அடித்த செகண்டே நம்மளுக்கு ஏப்பம் வந்துடும், செரிமான பிரச்சனையும் இருக்காது, வாமிட்டிங் நின்றுவங்க. இந்த ரெமெடி எப்படி சேர்ந்த வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இதாங்க அந்த கஷாயம். இந்த கஷாயம் எப்படி செய்கிறதுங்க பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு வந்து 3 பொருள் வந்து நம்மளுக்கு வீட்டில் இருக்கக்கூடிய பொருள் தான், நம்ம வெளியில் போய் தேட தேவையில்லை. இது வந்து நம்ம எல்லாருமே சாம்பார் ரசத்துக்கு யூஸ் பண்ணக்கூடிய பெருங்காயத்தூள். இந்த பெருங்காயத்தூள் எடுத்துக்கோங்க. நான் இதில் வந்து 2 பாப்பாக்கும் வந்து நான் எடுத்துக்கிறதுனால இதில் நான் 1/4 டீஸ்பூன் எடுத்துக்கிறேன். இஞ்சி வந்து 2 பாப்பாக்கும் நான் வந்து இந்த அளவுக்கு தான் எடுத்துப்பேன். நீங்கள் வந்து ஒரு ஆளுக்குனால் இதை விட கொஞ்சம் கம்மியாக கூட எடுத்துக்கலாம். அடுத்தது வந்து நல்ல மிளகு. இந்த மிளகு வந்து நீங்கள் மிளகு தூள் இருந்துச்சுன்னா மிளகுத்தூள் எடுத்துக்கலாம். நான் வந்து மிளகுத்தூள் எடுத்துக்கல. இதில் வந்து 6 மிளகு நான் எடுத்துக்கிறேன். ஏன்னா பாப்பாவுக்கு வந்து காரம் அதிகமாக வேணாம் அப்படின்னு சொல்லிவிட்டு, ஏன்னா இஞ்சி கொஞ்சம் காரம் அதிகம்னால. அடுத்தது வந்து இந்த டம்ளர் அளவுக்கு நான் வந்து தண்ணி எடுத்துருக்கேன். இது 1/4 டம்ளர் வர அளவுக்கு வந்து நம்ம கொதிக்க வைக்கணும். இஞ்சி வந்து நீங்கள் உங்களோட பசங்க வந்து காரம் அதிகமாக சாப்பிட மாட்டாங்க அப்படின்னா நீங்கள் வந்து அதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். வந்து இது 1/4 டீஸ்பூன் பெரிய ஸ்பூனுக்கு எடுத்து வச்சுருக்கேன். நான் வந்து எதுக்காக அந்த பாத்திரம் இப்படி இருக்குன்னு நினைக்காதீங்க. ஏன்னா வந்து நான் ஏற்கனவே வேறு பாத்திரத்தில் ட்ரை பண்ணேன். ஃபஸ்ட் வாட்டி ட்ரை பண்ணும்போது அதை டக்குன்னு அடிபிடிச்சு கருகருன்னு ஆகிடுச்சு. அதான் இது வந்து நான் கொஞ்சம் இந்த திக்கான சட்டியில், இது வந்து கொஞ்சம் இரும்பு சட்டி மாதிரி இருக்கும், இதில் போட்டு லைட்டாக வறுத்துட்டு அந்த 1 டம்ளர் தண்ணியை நான் இதில் வந்து மிக்ஸ் பண்ணுறேன். சட்டி நல்லா சூடாக இருக்கிறனால பாருங்கள். இப்போ வந்து நீங்கள் வேறு பாத்திரத்தில் போட்டிங்க அப்படின்னா டக்குன்ட்டு வந்து பெருங்காயத்தூள் வந்து என்ன ஆகும் அப்படின்னா கரிஞ்சி போன மாதிரி ஆகிடும். அதனால் அதை எடுத்துக்கோங்க. நான் வந்து என்னோடய பசங்களுக்கு இஞ்சி மருந்து நான் வாரத்துக்கு 1 வாட்டி வந்து கொடுப்பேன். அதனால் அவங்க காரம் கொஞ்சம் குடிப்பாங்க. அதனால் நான் வந்து இதை தட்டி போட்டிருக்கேன். நீங்கள் அந்த டைமிங்கில் வந்து கட் பண்ணி கூட போட்டுக்கலாம், காரம் சாப்பிட
சாப்பிட மாட்டாங்கன்னா இந்த டம்ளர் அளவுக்கு தான் நான் ஒரு டம்ளர் வந்து தண்ணி வந்து எடுத்திருக்கேன். இது வந்து இப்போ கால் டம்ளர் வர மாதிரி நம்ம வந்து இதை கொதிக்க வைக்கணும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா கொதிச்சிட்ருக்கு. இது நல்லா கொதித்து கால் டம்ளர் வர்றது வரைக்கும் நீங்கள் எந்த டம்ளர் எடுத்துருக்கீங்களோ அது கால் டம்ளர் வர மாதிரி கொதிக்க வைங்க. இப்போ எனக்கு வந்து நல்லா இது வந்து கொதித்து வந்துடுச்சு. இப்போ நான் இதை வந்து ஆஃப் பண்ணிடுறேன். இதை ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து நீங்கள் இப்போ வடிகட்டி ஃபில்டரில் எடுத்துகிட்டு ஆறின பிறகு கொஞ்சம் வெதுவெதுன்னு குழந்தைங்களுக்கு கொடுங்க. இது வந்து நீங்கள் வாந்திக்குன்னு மட்டும் இல்லைங்க, நீங்கள் வந்து பசங்களுக்கு வாரத்தில் ஒரு நாள் வீட்டில் வந்து நீங்கள் இந்த மருந்து கை மருந்துலாம் கொடுத்தீங்க அப்படின்னா அஜீர்ண கோளாறு அப்புறம் வந்து இந்த சளி பிரச்சனைலாம் வராது. நான் பசங்களுக்கு வந்து வாரத்தில் ஒரு வாட்டி நான் வந்து கை மருந்து, இஞ்சி மருந்து, துளசி, கற்பூர வழியெல்லாம் போட்டு கொடுப்பேன். ஏன்னா வந்து அப்படி கொடுத்தீங்க அப்படின்னா ஹாஸ்பிட்டலுக்கு போகக்கூடிய இது நம்மளுக்கு வராது. பாருங்கள், அந்த டம்ளரில் கால் டம்ளர் இருந்தது, இந்த டம்ளர் குட்டி டம்ளர். ஏன்னா உங்களுக்கு வந்து அதில் என்ன கலர்னு உங்களுக்கு கரெக்டாக தெரியல, அதனால தான் இந்த ஒயிட் கலர் டம்ளரில் நான் ஊற்றுனேன் கண்ணாடி டம்ளரில். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெமெடி வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இது வரைக்கும் ட்ரை பண்ணலை அப்படின்னா நீ இது வரைக்கும் நீங்கள் ட்ரை பண்ண உங்களுக்கு இதோட பெனிஃபிட் வந்து நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ஒரு சில பேருக்கு சாப்பிட்ட உடனே வந்து செரிமானம் ஆகாமல் ஒரு மாதிரி நெஞ்சுக்குள்ளே நிற்கும், ஏப்பம் வராமல் அப்படியே நெஞ்சை அடைச்சிக்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் வந்து நிறைய பேருக்கு அஜீரண கோளாறு இருக்கும். அப்படிப்பட்டவங்க இனி குழந்தைங்களுக்கு வந்து இப்படி உங்களுக்கு பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா பெரியவங்களுக்கும் சரி சின்ன பசங்களுக்கும் சரி உடனே ஹாஸ்பிட்டலுக்கு நீங்கள் வந்து நான் உங்களை கூப்பிட்டு போக வேண்டாம் அப்படின்னு சொல்ல. ஆனால் மேக்ஸிமம் வந்து பிள்ளைங்களையும் சரி நாமளும் சரி என்னென்னா மெடிசின் வந்து வீட்டிலே கை மருந்து எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது, குழந்தைங்களுக்கு ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது. இதில் நான் யூஸ் பண்ண மூணு திங்ஸுமே வந்து நம்மளுக்கு வந்து கெமிக்கல் கிடையாது, நம்மளோட வீட்டில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஹோம் ரெமெடி தான். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இப்படி ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக உங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலனா டிஸ்லைக் பண்ணுங்கள். அந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு வந்து இதை ஷேர் பண்ணுங்கள், ஏன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். இதுவரைக்கும் நீங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பை பை ஃப்ரெண்ட்ஸ்.